ஹஸ்பண்ட் பேர் ராஜேஷ், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க உண்டு. மூத்த பிள்ளை ருத்திகா, அவன் நல்லா இருக்கா. ரெண்டாவது பிள்ளை ராஜினி. இதுமாரி நான் கன்னிக்குடி அந்த ஒரு போஸ்ட்ல கன்னிக்குடியில் அந்த ஒரு போஸ்ட்ல இருக்கேன். கண்ணிய ரெண்டாவது பிள்ளைக்கு சின்னதுலேயே டவுன்சிங் ப்ராப்ளம். அது இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைக்கு இதுமாரி லங்ஸில் சளி அடைஞ்சு கொஞ்ச நாள் சென்னை செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே எங்களுக்கு பல லட்சம் வரைக்கும் செலவாச்சு. எங்களால் அதுக்கு மேலே ஒன்றும் முடியல. பின்ன திருப்பியும் இங்கே அங்கேருந்து கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. அடுத்து திருப்பியும் பிள்ளைக்கு இந்தமாரி செக் பண்ணி பார்த்தப்போ அங்கேயே சொன்னாங்க, பிள்ளைக்கு எல்லாம் ஆட்டில் ஹோல்ஸ் இருக்குது, ஒன்றும் இல்லை மூணு ஹோல்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணவும் கொண்டு போவோம். அடுத்த பிள்ளைக்கு பிபி அதிகமாக இருக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பியும் சித்திரால கொண்டு போகும்போது இதுக்கு மேலே லேட் பண்ணாதீங்க, பாப்பாவுக்கு வந்து இப்பவே பிளட் எல்லாம் அந்த நுரையீரல்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மூணு லட்சத்துக்கு மேலே செலவுன்னு சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட வசதி அதுக்குள்ள வசதி ஒன்றும் இப்போ இல்லை. எங்ககிட்ட அதுக்குள்ள வருமானமும் இல்லை. ஹஸ்பண்டு கூலி, எங்களுக்கு அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. எங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு செஞ்சு உதவி செய்யணும். பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் டேட்டு August 26 கொடுத்துருக்கு. ரொம்ப லேட் பண்ணாதீங்க, லேட் பண்ணால் பாப்பாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு அதுக்குள்ள சீக்கிரம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னோடய அக்கௌண்ட் நம்பர் வந்து அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கு. அந்த டாக்டரோட சர்டிஃபிகேட்டு டீட்டெயிலு எல்லாமே அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு எப்படியாவது என் பாப்பாவை நான் காப்பாற்றி எடுக்கணும். இவ்வளோ பெருசு கஷ்டப்பட்டு பெற்று பாப்பா 1.5 வயசாகுது. அம்மா அப்பா எல்லாமே சொல்கிறாங்க, அது சிலைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, பாப்பா எங்களுக்கு வேணும். அதனால உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு இந்த வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடியாட்டிலும் மற்றவங்க பார்த்து உதவி செய்ய கொஞ்சம் உதவியாக இருக்கும்.